சிஜே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய என்ன மெனு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இமேஜ் மெனு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் இந்த சப்ஸ்கிரைப் ரெகுலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய எல்லா அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா இமேஜில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன் இமேஜ். ஸோ இதில் வந்து மோடு, ஒவ்வொரு மோடு இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருக்கு. ஸோ இந்த இமேஜ் நேமு, ஸோ இது 50% ஆர்ஜிபி மோடில் இருக்குது. ஸோ மோட் மாற்றணும் அப்படின்னா இந்த இப்போ கிரே ஸ்கேல் கொடுத்தோம் அப்படின்னா கிரே ஸ்கேல் கலரில் வந்துடும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஆர்ஜிபி கலர், அதான் ஆர்ஜிபி எல்லாம் சேர்ந்துருக்கமே வந்துடும். ஸோ அடுத்து அதே மோடு ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி மோட் மாற்றிக்கிறது. சிஎம்ஒய்கே கலர், லேப் கலர், கலர் மாற்றுறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லெவல். ஸோ லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லெவல் கூட்டும் போது பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் உள்ளதை இன்க்ரீஸ் பண்ணும் போது கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ரைட் சைடில் இன்க்ரீஸ் பண்ணி இதுங்கும் போது பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ சென்டரில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கிடும். சரிதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூப் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஆட்டோ லெவல். ஆட்டோ லெவல்னால் இப்போது ஸோ லெவல்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது சிஸ்டமே லெவல் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுக்கேற்ற சிஸ்டமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கான்ட்ராஸ்ட். இப்போ இமேஜஸில் ஸோ இப்போ ஒரு இமேஜ் எடுக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் இருக்குது. இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு இப்போ ஆட்டோ லெவல் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன லெவல் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்ததுன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து என்னென்னா 0.2% 0.5% தான் சேஞ்ச் ஆகிறதுனால அவ்வளோவா தெரியாது. ஸோ அடுத்து ஆட்டோ கான்ட்ராஸ்ட். ஸோ அது கான்ட்ராஸ்ட்டு வந்து அதுவும் அதேமாரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ ஆட்டோ கலர், கலர் எதுவும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ கலர் ஆட்டோ கலர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருந்தது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸோ ஆட்டோ கலர் கொடுத்தோன்னே சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகுது தெரியும். ஸோ அதுக்கு அந்த என்ன கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக்காக அதுவாக எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு கர்வ்ஸ். கர்வ்ஸ் மீன்ஸ் வந்து இப்போ அதிகமாக யூஸ் ஆகக்கூடியது. ஸோ பிரைட்னஸ் கூட்டணும், கான்ட்ராஸ்ட் கூட்டணும், பிரைட்னஸ் குறைக்கணும், இந்த மாதிரி கர்வ்ஸ் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ அதை என்ன மோடில் இருக்குங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் என்ன மோடு அப்படிங்கிறத செலக்ட் சாரி ஆர்ஜிபி மொத்தமாக கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ரெட்டை மட்டும் கம்மி பண்ணோம் ஸோ அப்படின்னாலும் ரெட்டு கம்மி பண்ணிக்கலாம். இல்லை க்ரீன் கம்மி பண்ணணும், க்ரீன் கம்மி பண்ணிக்கலாம். ப்ளூ கம்மி பண்ணாலும் ப்ளூ கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இது கர்வ்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கலர் பேலன்ஸ். ஸோ கலர் பேலன்ஸ் வந்து ஸோ இதுவும் சிம்பிள் தான். கலர் பேலன்ஸ் இப்போது ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்த்தனாலே பார்த்த உடனே அதை தெரிஞ்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கலர் பேலன்ஸ்லாம் நீங்கள் என்னெந்த கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இப்போது இந்த மாதிரி இப்போ ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ரெட் கலர் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது ஒரு எந்த இதை குறைச்சா
அப்படி நார்மல் கலருக்கு மாறும் அப்படிங்கிறத நிறைய புக்ஸ்லாம் பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ க்ரீன் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை மெகந்தா இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜஸில் அடுத்து கலர் பேலன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கலர் பேலன்ஸ் தான் இப்போ பார்த்தோம். சாரி இமேஜஸில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ப்ரைட்னஸ் கான்ட்ராஸ்ட், அதனால் ஆட்டோ கான்ட்ராஸ்ட் பார்த்தோம். ஸோ ப்ரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் பார்ப்போம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ ப்ரைட்னஸ் கொடுக்கணும் கான்ட்ராஸ்ட் கொடுக்கணுங்கிறது அதுவே சிஸ்டமேட்டிக்காக எடுத்துக்கணும். நம்ம இதில் வந்து எவ்வளோ ப்ரைட்னஸ் வேணும் மைனஸ் பண்ணால் மைனஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி கான்ட்ராஸ்ட்டும் மைனஸ் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் பண்ணிக்கலாம். மேனுவலாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரைட்னஸ், இது கான்ட்ராஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போனோம்னா ஹியூ சேச்சுரேஷன். ஹியூ சேச்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இமேஜஸ் நிறையா பார்த்துருப்பீங்க ஹாலிவுட்டில், இல்லை ஏதோ ஒரு கார்ட்டூன் இமேஜஸ்லாம் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, க்ரீன் கலரில் இருக்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். ஸோ ஹியூங்கிறது அந்த மாதிரி தான். ஸோ சேச்சுரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதை டிக்ரீஸ் பண்ண 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 உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது பழைய பழைய ஒரு 15 இயர்ஸ் பேக்கில் உள்ள கலர் மாதிரி இருக்கும். ஸோ அதை கூட்ட கூட்ட இது வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பழைய ஃபோட்டோ, இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கலருக்கு கொண்டாந்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இமேஜஸ்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ல போய் பார்த்தோம்னா டிசேச்சுரேஷன். அதாவது இப்போ சேச்சுரேஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, டிசேச்சுரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக இது ஹியூ சேச்சுரேஷனில் போகிறக்கு பதிலாக அதுவாகவே ஃபுல்லாக சேச்சுரேஷன் கலருக்கு மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் கலர். ரீப்ளேஸ் கலருங்கிறது ஒரு இந்த விஷயம் இதே தான். இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சிம்பிள், இப்போ ஒரு இந்த ஃபேஸ் கலர் இருக்குது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த ஃபேஸ் கலர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஹியூ வந்து இதாகும், அப்ளை ஆகும். ஸோ சேச்சுரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த இமேஜ், சாரி அந்த ஸ்கின் கலர் எதுலாம் இருக்கோ அது மட்டும் அட்ஜஸ்ட் ஆகும். ப்ரைட்னஸ் பண்ணணும், கான்ட்ராஸ்ட் அதிகமாக்கணும், லைட்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரீப்ளேஸ் கலர் செலக்டிவ் கலர். ஸோ செலக்டிவ் கலருங்கும் போது இப்போ ரெட்டு, இப்போ ரெட் கலர் இருக்குது. ஸோ இப்போ இந்த இமேஜஸில் ரெட் கலர் இருக்குது அப்படின்னா அந்த ரெட் கலரில் க்ரே இந்த மாதிரி அதிகப்படுத்தணும், இல்லை மெகந்தாவை கொஞ்சம் குறைக்கணும் ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட் கலரில் எந்த இதெல்லாம் ஆட் ஆகிருக்கோ ஸோ அந்த அந்த இது மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகலை, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லோ, க்ரீனு, ஸோ க்ரீனில் எதுனா ஆட் ஆகிருக்கோ அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நியூட்ரல்ஸ் நீங்கள் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எல்லா இதுவுமே சேஞ்ச் ஆகும், எல்லா கலருமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஹியூ சேச்சுரேஷனில் பார்த்த மாதிரி எல்லா இதுவுமே சேஞ்ச் ஆகும். ஸோ நான் அடுத்து நெக்ஸ்ட்டு இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இன்வெர்ட்ங்கிறது வந்து நம்ம இன்வெர்ட்னா இந்த மாதிரி கலரில் இந்த மாதிரி கொண்டாந்துடும். ஸோ ஒரு ஃப்ரேம் மாதிரி ஆயிடும்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேரியேஷன்ஸ். ஸோ வேரியேஷன்ஸில் இப்போ வந்து இப்போ ஒரிஜினல் இமேஜ் இது, ஸோ கரண்ட் பிக்ஸ் இதில் இந்த இதில் கரண்ட்டாக இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுலேயே பார்த்துக்கலாம், க்ரீன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மாறுது, எல்லோ கொடுத்தோம்னா இந்த மாதிரி மாறுது, இந்த மாதிரி மாறுது, சேஞ்ச் ஆகுது. இல்லை லைட்டரை வந்து அதிகப்படுத்துகிறேன், மோர் மெகந்தா கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அதுவாகவே சேஞ்ச் ஆகிக்கும். எல்லோ கொடுக்கும் எல்லோ கொடுக்கும் அப்படின்னா இந்த இதில் சேஞ்ச் பண்ணி, ஸோ இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி கலர் வந்துடும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட். ஸோ டூப்ளிகேட்டுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, இமேஜ் போயிட்டு டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம இதில் இருக்க நேம் அப்படியே வரும். ஸோ ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து காப்பின்னு ஒரு இது வந்து ஆட் ஆகும். ஸோ அவ்வளோதான் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை டூப்ளிகேட் வேணாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளை இமேஜஸ். இமேஜஸில் கலர் இந்த மாதிரி இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகிடும். இமேஜ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நார்மலாக இந்த இமேஜோட சைஸ் வந்து இந்த சைஸில் இருக்குது. இதில் வந்து முக்கியமாக நோட் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின் ப்ரொப்ரேஷன் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த டிக் வச்சு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த விட்த் வந்து 10 கொடுக்குறேன் அப்படின்னா ஹைட்டும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஹைட்டில் வந்து 10 கொடுக்குறேன் அப்படின்னா விட்த்தும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஈக்குவலாக சேஞ்ச் ஆகும். இமேஜ் சைஸில் போயிட்டு இந்த டிக் எடுத்து விட்டீங்க அப்படின்னா ஹைட்டு வந்து 15 இருக்கட்டும், விட்த்து வந்து ஒரு 12 கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜை வந்து அப்படி சுருங்கிடும், அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி சுருங்கிடும். சுருங்கி தான் அப்படி வந்து ரொட்டேட் கர்வ்ஸ், ஸோ 90 டிகிரி கிளாக் வைஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜில் போயிட்டு இதில் வந்து நம்ம இமேஜை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசாண்டலாக ஃப்ளிப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியும் மாறிக்கும், வெர்டிகலாகவும் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you, friends.